லீவியராகுமாம் அதிகாரம் மூன்று ஒருவன் சமாதான பலியை பனைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்துச் செலுத்துவானாகில் அது காலையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சன்னிதியில் செலுத்த கணவன் அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்புக் கூடார் வாசலுக்கு முன்பாக அதை கொல்லக் கணவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலி பீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கணவர்கள் பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக அதை ஆரோனின் குமாரர் பலி பீடத்து அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி அவன் கர்த்தருக்கு இச்சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆண் ஆனாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதை செலுத்துவானாக அவன் ஆட்டுக்குட்டியை பலி யாகத் செலுத்த வேண்டுமானால் அதைக் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்புக் கூடாரத்துக்கு முன்பாக அதைக் கொல்ல கணவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலி மேல் சுற்றிலும் தெளிக்கக் கணவர்கள் பின்பு அவன் சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழுவாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கணவன் அதை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கணவன் இது கர்த்தருக்கு இடம் தகன ஆகாரம் அவன் செலுத்துவது வெள்ளாடாயிருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கணவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கணவர்கள் அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேலிருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன் ஆசாரியன் பலி மேல் அவைகளை தகனிக்க கடவன் இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என்றார்